சூப்பரான கிரிங்கிள் டாப்போட சாக்லேட் ப்ரௌனி தான் பண்ண போகிறோம். அதுக்கு மீடியம் சைஸ் 2 முட்டை எடுத்துக்கோங்க. 1/4 கப் ஜீனி எடுத்துக்கலாம். நீங்கள் பவுடர் சுகராக எடுத்தீங்கன்னா 1 கப் ஃபுல்லாக பவுடர் சுகர் வேணும். முட்டையை லைட்டாக மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்பீடில் மிக்ஸ் பண்ண வேணாம், ஏன்னா சுகர் கரையாது. ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சுகர் நல்லா கரைஞ்சிரும். ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு கேக்குக்கு முட்டை பீட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து எக் வந்து நல்லா ரைஸ் ஆகி கிடச்சிரும். ப்ரௌனிக்கு அந்த மாதிரி தேவையில்லை. நம்ம சுகர் மட்டும் கரையிற அளவுக்கு பீட் பண்ணால் போதும். அப்புறம் 150 கிராம் டார்க் சாக்லேட்டையும் 100 கிராம் பட்டரையும் நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். மெல்ட் பண்ணி சூடு ஆறினோடனே நம்ம அந்த மிக்சரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து 1/4 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பேச்சுலால் மிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான், நான் பீட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 1/4 கப் கொக்கோ பவுடர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம், ஆனால் எனக்கு எக் ஸ்மெல் அடிக்காது, அதனால நான் ஊற்ற மாட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 8 இன்ச் டின் எடுத்து ஆயில் ஊற்றி நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஓடிஜி வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. 180 டிகிரியில் வச்சுட்டு டாப் அண்ட் பாட்டம் ராடை வந்து ஆன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ப்ரீஹீட் போட்டுருங்க. அப்புறம் நான் டார்க் சாக்லேட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் அந்த பேட்டரோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது நம்ம பேக் பண்ணோடனே அந்த சாப்பிடும் போது அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி கிடைக்கும். அப்போ நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரௌனி சாப்பிடும் போது. இன்னும் கொஞ்சம் டார்க் சாக்லேட்டை வந்து நான் மேலே டாப்பிங்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன் கட் பண்ணி. அது பார்க்க அழகாகவும் இருக்கும். ப்ரௌனி வந்து பேக் ஆகி வரும் போது அந்த சாக்லேட் லைட்டாக மெல்ட் ஆகி நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாக்லேட்லாம் போட்டுட்டு ஓடிஜி வந்து ப்ரீஹீட் ஆனவொடனே நான் ப்ரௌனி பேட்டரை எடுத்து வச்சுட்டு 30 நிமிஷம் டைமை செட் பண்ணி நான் பேக் பண்ணேன். ஆனால் லைட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக ஒட்டுச்சு. அப்புறம் டைமிங் இன்னும் 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம ப்ரௌனியை பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம ப்ரௌனி எப்படி சூப்பரான கிரிங்கிள் டாப்போடு நமக்கு அழகாக பேக் ஆகி வந்திருக்குன்னு. நம்ம பீட்டரில் பண்ணனால தான் இப்படி கிரிங்கிள் டாப் வருது. நம்ம இதே கையிலேயே மிக்ஸ் பண்ணாலும் வரும், ஆனால் இந்த அளவுக்கு வராது, லைட்டாக தான் மேலே வரும். நம்ம பீட்டரில் பண்ணனால தான் இவ்வளோ அழகாக ப்ரௌனி வந்திருக்கு. நம்ம எவ்வளோதான் கேக்லாம் செஞ்சு சேல் பண்ணாலும் நம்ம கேக் சாப்பிடணும்னு அவ்வளோவா தோணாது. எப்போயாச்சும் தான் கேக் சாப்பிடணும்னு தோணும், நமக்குன்னு ஒரு கேக் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் ப்ரௌனி நம்ம ஆர்டருக்கு பண்ணாலும் சரி, எப்போ பண்ணாலும் சரி, எப்படியாச்சும் டக்குன்னு சாப்பிடணும், பேக்காய் எப்படா வரும்னு இருக்கும். உங்களுக்கும் ப்ரௌனி பிடிக்குன்னா நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிதம்பரத்தில் இறச்சிருந்தீங்கன்னா என்கிட்ட கேக் ஆர்டர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேக் ஆர்டர்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.